Kachi, and I'm a photography president of International Yoga Federation and also European Yoga Federation. So this was very nice award event, very nice. My compliments. What about you feel for this competition, this event? I feel very happy to be here. And also a kind of pride because I see so many people, they love yoga, love archers. Patanjali College of Yoga and Research Center நடத்துகின்ற இந்த பன்னாட்டு யோகா காம்படிஷன்ஸ் மிக பிரசித்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியாவிலிருந்தும் உலக அளவிலும் நூற்றுக்கணக்கான இளம் குழந்தைகள், பெரியவர்கள் இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் இங்கே புகழ்பெற்று இந்த யோகத்துறையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ரத்ன சபாபதி அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டுகின்றோம். ஒரு சரியான தருணத்திலே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. 2026 ஒரு காட்சி ஆட்டமாக இந்த யோகா விளையாட்டு ஆசிய அளவில் நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த போட்டிகள் எல்லாம் அவற்றிற்கு உறுதுணையாக இருக்கும். 2036 இந்தியா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துமேயானால் அங்கேயும் இந்த யோகா விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த விதத்திலே உலக அளவில் இப்பொழுது யோகா விளையாட்டு ஒரு பிரபலமான ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே குழந்தைகள், பெரியவர்கள், பெற்றோர்கள், பயிற்றுனர்கள், அவர்களை உருவாக்குகின்ற பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். என்னுடைய பேர் கே ரத்ன சபாபதி. இன்று வந்து உலக அளவிலான ஒரு யோகாசன போட்டி யூசிசிக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து சிறப்பாக நடைபெற்றது. இதில் வந்து மொத்தம் வந்து சிறப்பு விருந்தினராக வெளிநாட்டிலிருந்து இத்தாலியிலேருந்து பிரான்சா சச்சி அப்படிங்கிற இத்தாலியின் பிரசிடெண்ட் வந்து நம்ம சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு 36 சிறந்து விளங்கிய யோகா கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பு விருதுகளை வழங்கப்பட்டது. அதில் வந்து ஒரு டாக்டர் இளங்கோவன் ஐயா வந்து சிறப்புரையாக, ஒரு முன்னுரையாக மக்கள் வந்து யோகா எப்படி கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஆக்கத்தையும் தெரிவித்தாருங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியானது மிகவும் மன உறுதியும், மாணவர்களுக்கு மன உறுதியையும் ஒரு நல்ல ஆற்றலையும் தருவதற்காக இது ஒரு உந்துகோலாகவே இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது அரௌண்ட் வந்து ஒரு 450 மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க சார். அந்த இதில் இது அரௌண்ட் ஒரு சென்னை மற்றும் தமிழகத்துலேயும் வந்திருந்த இதுவும் வெளி மாநிலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அந்த மாநிலத்திலிருந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு புத்துணர்வாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக பண்ண சார், விளையாட்டுத் துறைக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி யோகா துறையும் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ அரசு மாணவர்களுக்கு வந்து விளையாட்டுத் துறையில் வின் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஊக்க பரிசும் ஊக்க தொகையும் கொடுத்துருக்காங்க. அது மிகவும் பெருமைக்கு உரியதாக உள்ளது. அதே மாதிரி யோகாவுக்கு ஒரு முன் உதாரணமாக கேலோ இந்தியாவில் வந்து மெடல் பண்ணவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சிறப்பு ஊக்கத்தொகையை வந்து ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து கொடுத்தாங்க நேரு ஸ்டேடியத்தில். அதுவும் மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக கருதுகிறேன் சார். இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா வந்து த நாட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ், இது உடல் உள்ளம் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கிறது. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் ஆல்வேஸ் நாட் அட் த ஃபெயிலியர்ஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபெயிலியருங்கிறது அதை தடைகளை தாண்டி வர்றப்ப தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சாதனை பண்ணவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தோற்று தான் அவங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு வராங்க. அதனால ஒரு பள்ளியில் வந்து அவங்க இல்லை கல்லூரியில் அவங்க அந்த ஒரு
மாணவர்கள் வந்து தேர்வில் வந்து அவங்க தவறிட்டாலோ இல்லைன்னா அவங்க பாஸ் ஆகாமல் போயிட்டானாலும் அவங்க அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த யோகா கலை வந்து அவங்க மன உறுதியையும் மன வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே அமைகிறது. ஸோ மாணவர்கள் வந்து இந்த யோகாவை தினந்தோறும் பண்ணும்போது அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டு போயிட்டு பாசிட்டிவ் தாட்டு அதிகமாக இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு யோகா வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு உந்துதலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இதில் வந்து 8 நிலைகள் இருக்குது சார். யாமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொண்டுறோம் அப்படின்னா யாமா, நியமா, ஆசனா வரைக்கும் அவங்க இப்போ கொண்டு போகிறாங்க. இதில் தியானம் அப்படிங்கிறது ஒரு மெடிடேஷன் லெவலில் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரத்யாகார, தாரணா, தியானம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜ் எடுத்து கொண்டு போகும்போது அவங்க இறைவனை அடைவதற்கு தான் இந்த ஒரு படிகளாக இருக்குது சார். வணக்கம். சித்ரா அரவிந்தன், தமிழ்நாடு பெண்ணுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் யோகா வைஸ் பிரசிடென்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூசிசி நம்மளுடைய அம்பத்தூர் ஸ்கூலில் யோகா சாம்பியன்ஸ், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் யோகா சாம்பியன்ஸ் வந்து பசங்களுக்கு போட்டி நடத்தினாங்க. இதில் வந்து சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய இத்தாலியை சேர்ந்த அவர்களும் அப்புறம் இன்னும் 2-3 வெளிநாட்டை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக நம்மளுடைய மாணவர்கள், அதாவது ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு அவர்களுடைய அந்த போட்டியை அருமையாக பண்ணாங்க. இதில் நானும் கலந்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உமன் அயன் அப்படிங்கிற ஒரு விருது எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அந்த யோகாவை வந்து ஏன் சிறப்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே வந்து ஒரு பவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெரியவர்கள் வரி குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டிப்ரெஷன், நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன்டா, நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில் அதிகமாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பள்ளி பிள்ளைகளாக இருக்கட்டும், அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன். எதுக்கு இவங்க டிப்ரெஷன் ஆறாக ஏன் ஆறாகன்னு தெரியல. என்னென்னா இந்த சமூக சூழல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம்.